ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம ராபிட்ஸை பற்றி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ண போகிறோம். ராபிட்ஸ்னால் நல்லா பெரிய கால் வச்சுக்கிட்டு, குட்டியாக வால் வச்சுக்கிட்டு, நல்லா ப்ளஃபியாக புசு புசுன்னு இருக்கிற ஒரு அனிமலை தான் நம்ம ராபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ராபிட்ஸ் டாக்ஸ்னாமிக் ஃபேமிலியை சேர்ந்தது. ராபிட்ஸில் மொத்தம் 30 ஸ்பீஷீஸ் இருக்குது. எனக்கு அந்த 30 ஸ்பீஷீஸோட நேம் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச சில நேம்ஸை இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ப்ரெஷ் ராபிட், ரிவர்நைன் ராபிட், நியூ இங்கிலாண்ட் காட்டன்டெயில் ராபிட், ஸ்மாப் ராபிட், டெசர்ட் காட்டன்டெயில் ராபிட், யூரோப்பியன் ராபிட், ஈஸ்டர்ன் காட்டன்டெயில் ராபிட், அமைமை ராபிட், வால்கெனோ ராபிட், பிக்மி ராபிட், மார்ஷ் ராபிட், பன்யோரோ ராபிட், மெக்சிகன் காட்டன்டெயில் ராபிட், டப்டி ராபிட், மவுண்டைன் காட்டன்டெயில் ராபிட். இப்போ நம்ம ஹைட், வெயிட் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ட் ராபிட்டோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.2 kgலேருந்து 2.5 kgs வரைக்கும் இருக்கும். அதுவே அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 37 cm லேருந்து 44 cm வரைக்கும் இருக்கும். பேர்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் ராபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்மி ராபிட். இது வந்து 8 inches, அதாவது 20 cm ஹைட்டாகவும் 1 pound கம்மியாக தான் வெயிட்டாக இருக்கும். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ராபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிஷ் ஜெயிண்ட் ராபிட். இது வந்து 20 pounds வெயிட்டாகவும் 2.5 feet ஹைட்டாகவும் இருக்கும். பிட்டிங் சீசன், ப்ரீடிங் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4 to 3 times வந்து ராபிட்ஸ்க்கு ப்ரீடிங் சீசன் நடக்கும். இது எதனாலனா 15% ஆஃப் பேபி ராபிட்ஸ் மட்டும்தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு உயிரோடு இருப்பாங்க. மிச்ச 85% ஆஃப் பேபி ராபிட்ஸ் வந்து அவங்க பிறந்து 1 வருஷத்துக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. அதனால் இவங்களோட பாப்புலேஷன் எதுவும் வந்து பாதிச்சிடக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணுன்றதுக்காக தான் இவங்களுக்கு 4 to 3 times வந்து ப்ரீடிங் சீசன் டேக் பிளேஸ் ஆகுது. ஒரு மதர் ராபிட் 28 to 31 days வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு ப்ரெக்னன்சிலையும் 3 to 8 baby rabbits ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பிறந்து 4 to 5 weeks ஒரு பேபி ராபிட்னால அதோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். ஒன்று சொல்லப்போனால் 2 to 3 months அந்த பேபி ராபிட் வந்து அதோட நியூ ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. பேபி ராபிட்ஸை நம்ம கிட் இல்லை கிட்டன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஃபீமேல் ராபிட்ஸை டோன்னு சொல்லுவோம், மேல் ராபிட்ஸை பக்குன்னு சொல்லுவோம். ஃபுட் ஹேபிட்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ராபிட்ஸ் ஒரு ஹெபியோரஸ். ஹெபியோரஸ்னால் அவங்க பிளான்ட் பேஸ்ட் டயட்டை தான் எடுத்துப்பாங்க. இவங்களோட டயட்டில் கிராஸ், க்ளோவர், ப்ரக்கோலி, பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டெய்லி டயட்டில் ஃப்ரெஷ் ஹே வந்து அன்லிமிட்டடாக இருந்தால் தான் இவங்களால் ரொம்பவே ஹெல்த்தியாக வாழ முடியும். அவங்க எங்கே எப்படி வாழ்கிறாங்கன்றத பற்றி பார்க்கலாம். ராபிட்ஸை நம்மளால் சதர்ன் சவுத் அமெரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், மடகாசர், ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இந்த மாதிரி இடத்துலலாம் ராபிட்ஸோட பாப்புலேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள் சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட், ஜாவா இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ராபிட்ஸோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஒன்று சொல்லப்போனால் நம்மளால் ராபிட்ஸை அந்த மாதிரி இடத்துல பார்க்கக்கூட முடியாது. வைல்ட் ராபிட்ஸ், அதாவது காட்டில் வாழ்கிற ராபிட்ஸ்லாம் வந்து இந்த வூட், ஃபாரஸ்ட், மெடோஸ், கிராஸ்லேண்ட், டெசர்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸில் வாழும். அதுவும் வைல்ட் ராபிட்ஸ் வந்து டனல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அதோட வீடை க்ரியேட் பண்ணிக்கும். இந்த டனல் சிஸ்டத்தை நம்ம வாரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரன்ஸில் டிஃப்ரெண்ட் ரூம்ஸ் இருக்கும். அதாவது அதோட வீடை ரூம்ஸ் மாதிரி செக்ரிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணும். இந்த வாரன்ஸில் நிறைய எஸ்கேப் பண்ணுறதுக்காக என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா 9.84 feet வரைக்கும், அதாவது 3 meters வரைக்கும் டீப்பாக அண்டர் கிரவுண்டில் இந்த வாரன்ஸை ராபிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ராபிட்ஸ்லாம் ரொம்பவே சோஷியலான க்ரியேச்சர். இந்த ராபிட்ஸ் ஒரு பெரிய குரூப்ஸாக தான் வாழும். இந்த குரூப்ஸை நம்ம காலனிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ராபிட்ஸ் எப்போ ரொம்பவே பிஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த டஸ்க் டான் இந்த மாதிரி பீரியடில் தான் இது வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். இது ஏன் பிஸியாக இருக்கும்னா அந்த டயத்தில் தான் அது வந்து அதோடய சாப்பாடை கண்டுபிடிக்கிறதுக்காக போகும்.
அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்க் டான் இந்த ரெண்டு பீரியட்லுமே சன்லைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், ரொம்ப லோவாக டிம்மாக டல்லாக இருக்கிற இதுவில் அதோட ப்ரொடக்டர்ஸ் கிட்ட வந்து அதால் ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்க முடியும், அதாவது மறைஞ்சிக்க முடியும்னு கூட சொல்லலாம். இந்த ராபட்ஸ்க்கு ப்ரொடக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவுல்ஸ், ஹாக்ஸ், ஈகல்ஸ், ஃப்ளக்கான்ஸ், வைல்ட் டாக்ஸ், ஃபெபல் கேட், கிரவுண்ட் ஸ்குரல்ஸ், இவங்களெல்லாம் ராபட்ஸ்க்கு நம்ம ப்ரொடக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருந்து ராபிட்ஸை காப்பாற்றிக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெரிய காது. இந்த காது மூலயமா அந்த ப்ரொடக்டர்ஸோட சின்ன சின்ன மூவ்ஸை கூட இவங்களால ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ண முடியுது. ரெண்டாவது எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு ஹை ஸ்பீடில் ஓட முடியும். நம்ம இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம், அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட் நம்பர் 1, ராபிட்ஸோட முன்னால் இருக்க ரெண்டு பாலுமே அவங்களோட வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 3, ராபிட்ஸோட கண்ணு ரெண்டுமே அவங்களோட தலையோட சைடில் தான் இருக்கும். ஸோ தட் அவங்களோட ப்ரொடக்டர்ஸோட மூவை அவங்களால அவங்க தலையை அசைக்காமலே ஈஸியாக வாட்ச் பண்ண முடியும். ஃபேக்ட் நம்பர் 3, ராபிட்ஸ் நல்லா ஜம்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். பட் அவங்களால 90 சென்டிமீட்டர்ஸ் அளவுக்கு ஹைட்டாக ஒரே லீப்பில் ஜம்ப் பண்ண முடியும். ஃபேக்ட் நம்பர் 4, அதே மாதிரி ராபிட்ஸ்க்கு பெரிய காது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அந்த காதை 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஹைட்டாக வளரும். அவங்களோட காதை அவங்களால 180 டிகிரிஸ்க்கு டேர்ன் பண்ண முடியும். ஃபேக்ட் நம்பர் 5, ஒரு ராபட் ஒரு குட்டி பூனை சைஸ்க்கும் வளர முடியும். அதோட பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குழந்தை சைஸுக்கு கூட ஒரு ராபட்னால அவ்வளவு பெருசாக வளர முடியும். ஃபேக்ட் நம்பர் 6, இந்த ஃபேக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படின்னா, ராபிட்ஸ்க்கு கேரட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு. பட் அவங்க கேரட்ஸ் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா கேரட்ஸில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இதோட ப்ரீவியஸ் வீடியோ ஸ்குரல்ஸை பற்றினது, அந்த வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ராபிட்ஸ்க்கும் ஸ்குரல்ஸுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு. அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். பேபி ஸ்குரல்ஸையும் பேபி ராபிட்ஸையும் நம்ம கிட் இல்லை கிட்டன்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். கிரவுண்ட் ஸ்குரல்ஸ், ராபிட்ஸ் ரெண்டுமே டனல் சிஸ்டம் கிரியேட் பண்ணி தான் வாழும். ஸ்குரல்ஸ் அண்ட் ராபிட்ஸ் ரெண்டுத்துக்குமே அதோட முன்னால் இருக்க ரெண்டு பல்ல அதோட வாழ்நாள் முழுக்க வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் ஸ்குரல்ஸ் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸுக்கெலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்கணும், அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.